வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். யோவன் எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேம் எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவனிடத்தில் வந்த ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்களை சாட்சியை ஏற்றுக்கொள்வதில்லை. பூமி கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனுமில்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பாய்க்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்க ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். இவர்களுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடு சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவும் அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மனவாட்டியை உடையவனே மனவாளன், மனவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மனவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான்.
இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் செருகவும் வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமி கடுத்தவர்களை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவன் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனின் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றான். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம். யோவானை பார்க்கலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றினருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாக இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்குத்தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்த கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்குத்தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் என்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் ஜனங்களும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை பார்த்து அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை அழைத்து இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நாங்கள் எருசலேம் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். இப்படி ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும்
உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரி அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்பட்ட மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும், என்ன தேடுகிறேன் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறேன் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீயை தன் குளத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிக்கிறதற்கு நீங்கள் அறியாதிருக்கிற ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொடுத்திருப்பார்களோ, கொடுத்திருப்பானோ, கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் விலங்கள் எப்பொழுதே அறுப்புண்டு அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை இருடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கு சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை அவர்கள் நீங்கள் பெற்றீர்கள் என்றார். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசுதாமே சொல்லியிருந்தார். அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக மாக்கின கலிலேயாவில் கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பூர் நகமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியா இருந்தான். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய், தன் மகனை மரண அவஸ்தையா இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகுவதற்கு முன்னே வர வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7:00 ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு சொன்னவுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் குமாரர் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு
இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காண.